தன்னுடைய படத்துக்கான ப்ரமோஷன் விழால குக்கு வித் கோமாளி புகழ் அஸ்வின் பேசியிருக்கக்கூடிய பல விஷயங்களும் இப்ப சர்ச்சையா மாறியிருக்கு. இதனால சமூக வலைதளங்கள்ல அஸ்வினுக்கு எதிரான ட்ரால்ஸ் அம்புகள் எல்லாமே மீம்ஸ்களா அவர் மேல பாய தொடங்கிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இத பத்தின ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அஸ்வின். அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா, என்னோட பேச்சு சீரியஸா பேசின மாதிரியா இருந்துச்சு, ஆடியோ ரிலீஸ் அப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். வாழ்க்கையில பெரிய நல்ல விஷயம் நடக்குதுன்னு ஒருவித படப்படப்புலயும் மேடை பயத்திலையும் கையெல்லாம் நடுக்கத்தோட நின்றுட்டு இருந்தேன். அப்படி ஒரு சூழல்ல எப்படி என்னால ஆணவமாவும் திமிராவும் பேச முடியும்? நான் யோசிச்சு யோசிச்சு பேசக்கூடிய ஆள் கிடையாது, முன் தயாரிப்போடையும் போக மாட்டேன், எப்பவும் போல விளையாட்டு தரமா வம்பளுப்பேன். அப்படித்தான், ஹரி நீ படம் நல்லா பண்ணலனா ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சும்மா நானும் இயக்குனரும் ஜாலியா பேசிட்டு இருந்தோம். என்ன சொல்ல போகிறாய் ஒரு நல்ல கதை, மக்களுக்கு நல்ல படம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல வந்ததுதான் மேடையில ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு விளையாட்டு தரமா சொல்லிட்டேன். இதை சரியா தொடர்பு படுத்தி பேச முடியாத காரணத்தினால்தான் என்னுடைய பேச்சு தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. என்ன சொல்ல போகிறாய் கதை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, 3 மணி நேரம் போர் அடிக்காம கதையை ஃபுல்லா கேட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வந்தது தான் இப்ப தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. என்னோட இருந்தவங்களுக்கு நான் என்ன அர்த்தத்துல பேசினேன் அப்படிங்கறது நல்லாவே தெரியும். பேசிட்டு இருக்கும் போதே நான் என்னென்னமோ உளற, என்ன பேசுறதுனே தெரியல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த முழு வீடியோவிலையும் நான் மன்னிப்பு கேட்டது இருக்கும். அப்படி மன்னிப்பு கேட்டும் குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டும் இப்ப சர்ச்சையாயிருக்கு. அதை நான் என்னுடைய கெட்ட நேரமாவே எடுத்துக்கிறேன். தப்பா நினைக்கிறவங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நல்ல படங்கள் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுல இருந்து வரதை வச்சு எல்லாருக்குமே உதவிகள் செய்யணும் அப்படின்னு தான் நினைச்சு சினிமாவுக்கு வந்திருக்கேன். இன்னும் சினிமாவிலேயே சாதிக்கல, அப்படி இருக்கும்போது எப்படி ஆணவத்துல நான் பேசியிருப்பேன்? அப்படியே சாதிச்சாலும் எனக்கு ஆணவம் அப்படிங்கிறது எப்பவுமே வராது, நான் திமிர் பிடிச்சவனும் இல்ல அப்படின்னு அஸ்வின் இந்த ஒரு சர்ச்சைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளைவை கொடுத்திருக்காரு.